ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 25/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. இரவு 10:32 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் மூலம். இரவு 8:39 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி. பிற தோஷங்களை போக்கக்கூடிய பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளுக்கு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேன்மையான எண்ணங்களும் மேலான சிந்தனைகளும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகளுடைய கல்வியில் மேன்மை அதிகமாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயுலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. கலையான தோற்றமும் கனிவான பேச்சும் நிலையாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட பாக்கிய ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். பஞ்சம ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானாதிபதியோடு சேர்ந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திரதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FV. கற்பனை திறனும் கல்வியில் ஈடுபாடும் கச்சிதமாக அமையப்பெற்ற மிதுனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் புத்திரப் பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AY. திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெறுமானங்களையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகமாகும். சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமையும் வருமானங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைப்பட்ட அசையா சொத்து ஒன்று இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்மராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் மாற்றம் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு வந்து தன்னுடைய பணியிலிருந்து பணி உயர்வு கிடைக்கக்கூடிய அல்லது பணி மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் என். இளமையோடும் பெருமையோடும் காட்சியளிக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகள் விலகக்கூடிய பாக்கியம் ஏற்படும். குறிப்பாக கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பேர் இன்றைய நாளில் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடம்பில் வந்து ஒரு நிவாரணம், நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சை வாழையம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் சி. நேர்மையான எண்ணமும் நேர்த்தியான குணமும் பூர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யூன்யமும் அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் தூக்கமே இல்லாமல் ஏக்கப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிட்டால் மனோதைரியம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காடையூர் கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஒய். வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலை போன்ற துன்பங்கள் பனி போல் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அதே சமயம் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் வருமானமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழுந்து விழுந்து பிரார்த்தனை பண்ணுறதை விட கொஞ்சம் உளுந்து தானம் செஞ்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய தகுதி மிகுதியாகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவ கருப்பராயர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் ஜே. தன்மானமும் தயாள குணமும் தகுதியோடு அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியும் ஆதாயமும் மிகுதியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதால பெண்கள் மூலமாக பெரும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கல்வியாளர்களுக்கு கனத்த வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக அச்சு தொழிலில் உள்ளவர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும்.
அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் அற்புதமாக அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இட மாற்றமும் பணி மாற்றமும் கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலை அமையும். சப்தமஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. கனவுகளும் ஆசைகளும் நிறைந்த கலியுகத்தில் கௌரவமாக வாழ விரும்பும் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகம் இல்லாதவர் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய வருமானம் அதிகரிக்கும். பொதுவாக தையல் கலையில் உள்ளவர்களுக்கும் அதே சமயம் ஆடம்பர பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் அழகு நிலைய பொருள் அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் அபரிதமான ஆதாயங்களும் லாபங்களும் உங்களுடைய தொழில் வகையில் உங்களுடைய உடல் ரீதியாக ஒரு க்ஷேமங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீவாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழ விரும்பும் மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத வெகுமதி அதிகரிக்கும். கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நிலையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YP. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் முதல் கட்டமாக ஒரு ஜாதக கட்டத்தில் 12 கட்டங்கள் இருந்தால் கூட அதில் முதல் கட்டமாக நம்ம லக்னம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிறோம். லக்னத்திலிருந்து எண்ணி வரும்பொழுது ஒவ்வொரு கட்டத்துக்கும் நம்ம வந்து நம்பர் வச்சு அந்தந்த கட்டப்படி அந்தந்த ராசி கட்டத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்வியல் அமையும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திர விதி. அந்த வகையில் லக்னம் அப்படிங்கிறது, ஒருவர் வந்து மேஷ லக்னமாக இருந்தார்னு வைங்களேன், அவருக்கு வந்து இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகாரமான குணம் இருந்துக்கிட்டு இருக்கும், வேகமான ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும், சில நேரங்களில் விவேகம் இருக்கும், ஆனால் பெரும் நேரங்களில் அதாவது அதிகபட்ச நேரத்தில் அவங்களுக்கு வந்து இந்த கோபமும் வேகமும் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் எவ்வளவு கோபத்தோடு செயல்பட்டாலும் எடுக்கிற காரியத்தில் உறுதியாகவே இருந்து அதாவது அடுத்தடுத்து வெற்றிகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த மேச லக்னத்துக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.